வெல்கம் டு அரசு ஐசி கிரியேஷன். நான் உங்கள் அரசு பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஜிட்டல் மெகர் யூஸ் பண்ணி எப்படி எர்த்து பிட்டோட வேல்யூ செக் பண்ணுறதுன்றது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா E1, P1, P2, E2னு 4 டெர்மினல் இருக்கும். இதில் E1 வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரோடுன்னு சொல்லுவாங்க, P2 வந்து பொட்டன்ஷியல் எலக்ட்ரோடுன்னு சொல்லுவாங்க. சேம் இதே போல் தான் P2 E2 வந்து P2 வந்து பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியல் எலக்ட்ரோடு, E2 வந்து கரண்ட் எலக்ட்ரோடு. இன்கேஸ் சம் மெகரில் வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, இக்கு பேரில் சிஎன்இ கரண்ட் ராடு அப்படின்னே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா E1 P1 இந்த ரெண்டையும் டைரெக்டாக நம்ம ஷார்ட் பண்ணி எந்த எர்த் பிட்டோட வேல்யூ செக் பண்ண போகிறோமோ அதில் கனெக்ட் பண்ணிக்கணும். அப்புறமா P2 பார்த்திங்கன்னா நம்ம எந்த எர்த்து பிட்டோட வேல்யூ செக் பண்ண போகிறோமோ அதிலிருந்து மினிமம் 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அதை ஒரு ராடில் கனெக்ட் பண்ணி அடிச்சுக்கிங்க. எகெயின் பார்த்தீங்கன்னா E2 டெர்மினல் பார்த்தீங்கன்னா E2 வந்து P2லேருந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு கனெக்ட் பண்ணியிருக்கணும். அதாவது திரும்பவும் சொல்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா P2 வந்து எந்த எர்த் பிட்டோட வேல்யூ செக் பண்ண போகிறோமோ அதிலிருந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் கனெக்ட் ஆகி இருக்கணும். அப்புறமா E2 வந்து P2லேருந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் கனெக்ட் ஆகியிருக்கணும். வாங்க இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா E1 P1 ரெண்டையும் ஷார்ட் பண்ணி அந்த ஒயரை டைரெக்டாக வந்து நம்ம எர்த்து பிட்டோட ஜிஐ பைப்பில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. எகெயின் பார்த்தீங்கன்னா P2 E2 இந்த ரெண்டும் மினிமம் 5 மீட்டர்லேருந்து 10 மீட்டர் ஜாஸ்தி டிஸ்டன்ஸ் வர ஒரு ராட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா P2 வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எர்த்து பீட்லேருந்து 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும். இது வந்து P2 கனெக்ட் பண்ணியாச்சு நம்ம. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா E2 வந்து P2லேருந்து 7 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் இல்லாட்டி இதில் ஃபிக்ஸ் பண்ணுப்பா, இந்த சைடு போயிருப்பா கிராஸில். ஓகே, இப்போ E2 நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மெகர் வேல்யூ செக் பண்ணிடலாம். இப்போ டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 0.78. எகெயின் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் 0.78 இதுதான் இதோட மெகர் வேல்யூ ரெசிஸ்டன்ஸு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெசிஸ்டன்ஸு நம்ம ஃபஸ்ட்டு தெரியணும். செல்ஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு நம்ம E1 P1 ஆல்ரெடி வந்து ஷார்ட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஒயரு ப்ளஸ் E2 P2 இந்த 2-3 ஒயரையும் ஒன்றா ஷார்ட் பண்ணி டெஸ்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 0.15 வந்திருக்கு நமக்கு. இதுதான் வந்து இதோட செல்ஃப் ரெசிஸ்டன்ஸு. இந்த செல்ஃப் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம எர்த்து பிட்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கூடல மைனஸ் பண்ணால் தான் ஆக்சுவலான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிடைக்கும். வாங்க அது எப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ எர்த்து பிட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு செக் பண்ணச்சில் வந்து 0.78 வந்தது. அப்புறமா செல்ஃப் ரெசிஸ்டன்ஸ் அதாவது E1 P1 E2 P2 இந்த 4 டெர்மினலையும் ஷார்ட் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது எந்த வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு 0.15. இது வந்து செல்ஃப் ரெசிஸ்டன்ஸு. இதை வந்து எர்த்து பிட்டோட ரெசிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு 0.63 வந்திருக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த எர்த்து பிட்டோட ஆக்சுவல் ரெசிஸ்டன்ஸு, எர்த்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஆகும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 10 ஓம் ஆஃப் 1000 ஓம்ன்ட்டு 2 ஓம் இருக்குது. 10 வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எர்த்து பிட்டோட வேல்யூ செக் பண்ணோம். 1000 ஓம்லாம் எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் இருக்கும், ஹெச்டி கேபிள்ஸில் வந்து ஒரு கேபிளுக்கும் இன்கேஸ் கிரவுண்டுக்கும் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுன்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இதுபோல் பல பயனுள்ள இதழ்களை உடனுக்குடனே பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.